அப்பா, பயங்கரமா ஃபயர் ஆயிடுச்சு வண்டி. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு 8 hours கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மார்னிங் எழுந்து இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். பாக்லூங்கிலிருந்து என்னோடய சேடல் பேக் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது இந்த ஹோட்டல் ஓனர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது, அதை விசிட் பண்ணாமல் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பார்க்க வந்தேன். இந்த பிரிட்ஜோட பேர் பார்த்தீங்கன்னா கந்தகி கோல்டன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தகி பிரிட்ஜு 3rd place இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேபாளிலே லாங்கஸ்ட் பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் 1st place இருக்குது. ஸோ இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 122 meters ஃப்ரம் த ரிவர் லெவல். அதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 567 meters சொல்கிறாங்க. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் கொஞ்சம் ட்ரோன் ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு குஷ்மா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்ம பைக்கை வச்சே வந்து ரைட் பண்ணி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இதுதான் என்னோடய 1st experience சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் இவ்வளோ லக்கேஜோடு நான் ரைட் பண்ணதே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு கிராஸ் பண்ண முடியும். 2 vehicles வர்றதுக்கான ஸ்பேஸே இங்கே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப நேரோவான ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சைடு வந்துட்டேன், இங்கேருந்து ரிட்டர்ன் அந்த சைடு போனோம். இப்போது இந்த குஷ்மா சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் கொஞ்ச நேரம் நல்லா ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போக்ரா இல்லைன்னா கத்மண்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் தான் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு போகும், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோடய லெஃப்ட் சைடு மிரர் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய பைக்கும் கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்ததுனால மெக்கானிக் ஷாப் தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக போக்ராவில் வந்ததுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் ஷாப் ஓப்பனில் இருந்துச்சு.
ஸோ இங்கே தான் வந்து பைக் ரெடி பண்ணேன். பைக் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் போக்ராலி ஸ்டே பண்ணலான்னு தான் தோணுச்சு. பட் நிறைய டே டைம் இருந்ததுனால எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காத்மண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். செம்மையான ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் அதுதான் எவரெஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்னு நினைக்கிறேன். அந்த சைடில் செம்மையாக இருக்கு வா. என்னோட பன்சார் பர்மிட்டும் வந்து இன்னும் ஒரு 7 டேஸில் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த நேபாளை விட்டு எக்ஸிட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் இங்கேருந்து கிளம்பணும். பல்சர் RS 200 ஃபியூல் டேங்க்கில் இருந்து வரக்கூடிய அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டுருக்கு. அதனால் ஃபியூல் வந்து லீக் ஆகிட்டு ஓவர் ஹீட்டில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ மண் செடி எல்லாத்தையும் போட்டு அடித்து ஓரளவுக்கு ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பயங்கரமாக ஃபயர் ஆகிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து காத்மாண்டில் தான் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு இந்த துர்கா கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு என்னோடய மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னோடய ஹார்ட் டிஸ்கோட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னோடய ஹார்ட் டிஸ்கோட கேபிளை வந்து இவர்கிட்ட தான் ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். அப்படியே இவர்கிட்டயே எங்காவது கோப்ரோ கேமரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். நேபாளில் எங்கே போனாலும் இந்த மாதிரியான சைனா ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி கிடைக்காது, எஸ்பெஷலி இந்த மாதிரியான கோப்ரோ கேமராஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப நாளாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி அப்படியே இந்த கடையில் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளேஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு அமிதேவா புத்தா ஸ்டாச்சு பார்க்குக்கு வந்திருந்தேன். இந்த 67 feet டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு தான் இந்த நேபாளில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு டெம்பிள்னு சொல்லப்படுது.
இந்த டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு விசிட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கைவாக் டவருக்கு போயிருந்தேன். பட் இதனோட என்ட்ரி ஃபீஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்தில் நிறைய சிவில் மால் அப்புறம் பிஜி மால்னு சொல்லிட்டு நிறைய மால்ஸ் இருந்தது. சரி, ஜஸ்ட் அதை விசிட் பண்ணி பார்க்கலான்னு அங்கே போயிட்டேன். நான் காத்மண்டுக்கு கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நேபாளோட ஃபேமஸான தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்ட்டிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 2 days ஸ்டே பண்ணி இந்த தீபாவளியை நானும் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஒரு 13 kilometers தான் போயிருப்பேன். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஹெரிட்டேஜ் சிட்டியை பார்த்தேன். சரி, என்னவா இருக்கும், பார்க்குறதுக்கே இவ்வளோ யூனிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பக்தாபூர் ஓல்டு ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். அதாவது நான் சார் கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 நேபாளி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சார் கண்ட்ரி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா 500 நேபாளி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. இந்த ட்ரோன் ஷாட்டில் இந்த வியூ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய டெம்பிள்ஸை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2015 நடந்த எர்த்குவேக்கில் நிறைய டெம்பிள்ஸ் வந்து டேமேஜ் ஆனதாகவும் சொல்லப்படுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கொஞ்ச நேரம் இந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்டு காத்மண்டை விட்டு கிளம்ப ஆரம்பித்தேன்.
கிட்டத்தட்ட 14 to 15 days வந்து நான் நேபாளில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஆன் த ஃப்ளோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பிளேஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். நைட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ரைட் பண்ணதுனால எனக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்துல பெர்மிஷனும் எனக்கு கிடைக்கல. டென்ட்டு போட்டதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல போயிட்டு டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சி யூ இன் அனதர் வீடியோ. பாய், குட் நைட்.